ஆசம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி நிறைய பேருக்கு ஃபேவரட்டான க்ராக்ஸ் கிளாக்ஸை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். நான் ஒரு 2 மந்த்ஸாக இந்த க்ராக்ஸ் சாண்டில்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்ததா, யாருக்கெல்லாம் க்ராக்ஸ் செட் ஆகும், எப்படி சைஸ் பார்த்து வாங்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக க்ராக்ஸ் சாண்டில் பார்க்குறதுக்கு ஒரு க்ளவுன் ஷூ மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டைல் கோஷன்ட் ஆட் பண்ணாது. ஆனாலும் க்ராக்ஸை நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. அதுக்கு ரீசன் வந்து இது கொடுக்குற அந்த கம்ஃபர்டபிலிட்டியாக இருக்கலாம். என்ன தான் இது பார்க்க க்ளவுன் ஷூ மாதிரி இருக்குன்னு நான் சொன்னாலும், ஜஸ்டின் பீபர்லேருந்து நிறைய பெரிய பெரிய ஆளுங்களும் அந்த க்ராக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைனில் க்ராக்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு இந்த சைஸ் சூஸ் பண்ணுறது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கன்ஃபியூஷனை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய ஃபீட் சைஸ் வந்து 8. நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது அந்த சைஸ் வந்து க்ராக்ஸ் சைஸை காமிக்குதா இல்லை யூகே சைஸை காமிக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. க்ராக்ஸ் பிராண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்சுவல் ஷூ சைஸ் வந்து என்ன சைஸோ அதே தான் இருக்கும். க்ராக்ஸ் பிராண்டில் என்னோட சைஸ் வந்து M8W10. எம் வந்து மென்னுக்கு, டபிள்யூ வந்து விமனுக்கு. இதே உங்களுக்கு யூகே சைஸ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்குன்னா M8W10க்கு யூகே சைஸ் வந்து 7 வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற க்ராக்ஸ் வந்துட்டு M8W10, அப்படி இல்லைனா UK 7 சொல்லலாம். இப்போது நம்ம இந்த க்ராக்ஸ் வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும்ன்றதை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னோடய ஃபீட் வந்து ரொம்ப நல்லா லாங்காக இருக்கும், பட் ஆனால் அகலமாகவோ இல்லை தடியாவோ இருக்காது. அண்ட் கூடவே பார்த்திங்கன்னா என்னோடய காலோட கட்டவிரல் பக்கத்தில் இருக்க அந்த செகண்ட் ஃபிங்கர் வந்து அந்த டோவோட லாங்காக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, இந்த கிளாசிக் க்ராக்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு 3 ஹோல்ஸ் இருக்கும். ஸோ என்னோடய டோ பக்கத்தில் இருக்க அந்த செகண்ட் ஃபிங்கர் பார்த்திங்கன்னா அந்த ஹோல் வழியாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. ஸோ க்ராக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் கால் நல்லா தடியாக, அதாவது தட்டையாக, அந்த கட்டையாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தடியான கால்களுக்கு வந்து இந்த க்ராக்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் க்ராக்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லையா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த கிளாசிக் க்ராக்ஸை வந்துட்டு தவிர்த்துட்டு க்ராக்ஸ்லேயே இன்னும் சில மாடல்ஸ்லாம் இருக்குது. இந்த பயாபேண்ட் க்ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, க்ராக் பேண்ட் க்ளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஹோல்ஸ் இருக்காது. ஸோ நான் அதை ஆப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு நான் சொன்ன மாதிரி இந்த டோவோட இந்த பக்கத்தில் இருக்க செகண்ட் ஃபிங்கர் லாங்காக இருக்கனால அதுவுமே வந்து எனக்கு அது முட்டுச்சு, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. பட் போக போக நான் நடக்க நடக்க வந்துட்டு அது கொஞ்சம் எனக்கு செட் ஆக ஆரம்பிச்சுது. அந்த க்ராக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி எனக்கு வந்து என்னோடய ஃபீட்டுக்கு ரூம் கொடுக்க ஆரம்பிச்சுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்சிடரபிளி ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப் யூஸ் பண்ணுறதை விட ஒரு க்ராக்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஆங்கிள் கிட்டே இருக்க வர ஒரு பெயின் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, அண்ட் நடக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. க்ராக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வருதோ அப்போல்லாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மற்ற அக்கேஷன்ஸில் உங்கள் வேறு ஷூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென், சுகேஷ் சைனிங் ஆஃப்.